சென்னை புத்தக காட்சியில் வலைப்பேச்சு ஜே பிஸ்மி எழுதிய புத்தகங்கள். கிடைக்கும் இடம் போதி. ஸ்டால் எண் 133, 134. இன்றே வருகை தாருங்கள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு VIP ஹேர் கலர் ஷாம்பு ஈரக் கையில எடுத்து அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு 15 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிடலாம். ஹேக்க நேச்சுரல் கலர் பக்கா. VIP ஹேர் கலர் ஷாம்பு. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதிலாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு. ரஜினி கமல் நடித்த பல படங்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா. அதே மாதிரி அவருடைய பையன் யுவன் சங்கர் ராஜாவும் பல ஹிட் பாடல்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவருடைய இசையமைப்பில் மட்டும் ரஜினி கமல் இதுவரைக்கும் ஒரு படமும் நடிக்கலி, ஏன்? இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். நிச்சயமாக யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த தனிப்பட்ட கேரக்டர் தான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான நிஜமான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து ஒரு அனுமானமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இளையராஜா வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் என்பதை தாண்டி கமல் ரஜினி ரெண்டு பேருடைய அவர் வந்து ரொம்ப நட்பாகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கிட்டது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த பண்புகள்லாம் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. இன்னொன்று, அவங்களும் யுவன் சங்கர் ராஜாவை வந்து நேரில் பார்த்துருப்பாங்க, ப்ளஸ் அவருடைய ஒர்க்கிங் பேட்டர்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ராத்திரியில் நடுராத்திரில் வேலை பார்த்துட்டு பகலெல்லாம் படுத்து தூங்குகிற கேரக்டரு. பட் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இசையமைப்பாளர்கிட்ட அந்த பேட்டர்ல போய் ஒர்க் பண்றதுல ஒரு பெரிய மனத்தடை. நடராத்திரி எல்லாம் ஒர்க் பண்றவர் ரகுமான், அவரு இசையில இல்ல, அவங்க இசையில என்னன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டு இவங்களுக்கு அவுட்புட் கொடுப்பாரு. புரியுதுல்ல? இவங்கள மாதிரி பக்கத்துல நீங்க இத்தனை மணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு ஒர்க் பண்ண மாட்டார் ரகுமான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இதையெல்லாம் கேள்விப்பட்டதுனால இவங்க வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இளையராஜாவோட ஒர்க் பண்ணிட்டு இவரோட ஒர்க் பண்றதுல இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மனத்தடைகள் காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. ஆனா இவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அனிருத்னு ஒரு சொந்தக்கார பையன் வந்துட்டாப்லயா, அவரை பாப்பாரு. ஏங்க, இவன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அனிருத் இப்பதானங்க வந்தாரு. இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது இவர் வந்துட்டாரு. ஓ, அப்படியா? ஓகே. அப்ப இவனுடைய வாய்ப்பை கெடுத்தது அனிருத் தாங்கிற மாதிரி. இது என்னங்க புது உருட்டாரு? திருப்பூர்லேருந்து சுப்பிரமணியம் கேட்டிருக்காரு. சமீப காலமாக ரிலீஸ் ஆகிற தமிழ் படங்களில் வந்து அர்த்தமில்லாத வரிகளையும் புரியாத வார்த்தைகளையும் போட்டு பாடல்கள் எழுதுறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஏன் அழகான தமிழில் அர்த்தமுள்ள பாடல்கள் எழுதுறதுக்கு இங்கே பாடலாசிரியர்களே இல்லையா? இந்த மாற்றம் வந்து எனக்கு பெரிய மனவேதனையை தருது. இந்த நிலை மாறுமா இல்லை இது இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற யார் கேட்டிருக்காத? திருப்பூர்லேருந்து சுப்பிரமணியம் கேட்டிருக்காரு. அவர் இப்படி எல்லாம் கேட்க மாட்டாரப்பா. ஏங்க, அவர் இல்லீங்க, நீங்க வேற. காலம் மாறிக்கிட்டே இருக்கு. வந்து அசல் கோளாறுன்னு ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் வச்சிருக்கிறாரு. அவர் பாடுறது எழுதுறதெல்லாம் நான் கேட்டேன். புளிமாங்காய் எனக்கு அப்படி ரசிக்கிறாங்க. ஸோ அதை அவர் சொன்ன மாதிரி புளிமாங்காய் புளி தான் இன்னைக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த தூய தமிழ் அதெல்லாம் வந்து இனிமே நடக்குமான்னு தெரியல. இல்லை, அதே நேரம் மக்கள் ரசிக்கிறாங்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட முடியாது. இல்லை, இந்த சமூகத்துக்கு எது தேவையோ அதை கொடுக்க வேண்டியது ஒரு படைப்பாளியுடைய கடமை தானே, இல்லையா? கரெக்ட் தான், பதில் சொல்ல முடியாத. அது மட்டும் கிடையாது, இப்போல்லாம் வந்து ஹீரோக்களே பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்கல்ல, நிறைய பாடலாசிரியர் இங்கே இருக்கிறாங்க. அழகான அர்த்தமுள்ள பாடல்கள் வந்துட்டாங்க. அவங்களாம் சமீகாலமாக பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நிறைய வந்து ஹீரோக்களே இப்போ பாட்டு எழுத ஆரம்பிக்கும். ஆனால் இன்றும் இலக்கிய தரத்தோட பாடல் எழுதுற கபிலன் மாதிரி, யுகபாரதி மாதிரி, தாமரை மாதிரி, தாமரை மாதிரி இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு கூட்டம் எதை ரசிக்குதோ அதை கொடுப்போங்கிற மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய துரதிருஷ்டம் தான். சென்னையிலேருந்து மோகன்ராம் கேட்டிருக்காரு. சில வருடங்களாகவே எல்லா முன்னணி அப்புறம் இதர நடிகரோட படங்கள் வந்து வரிசையாக தோல்வி அடைகிறத நம்ம பார்க்குறோம். திடீர்னு ஒரு நடுவில் ஒரே ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா உடனே அவங்க வந்து தங்களோட சம்பளத்தை பல மடங்கு உயர்த்திடுறாங்க. உதாரணத்துக்கு கமலுக்கு வந்து விக்ரம் ஓடிச்சு, சம்பளம் ஏறிடுச்சு. சிம்புக்கு மாநாடு ஓடிச்சு, சம்பளம் ஏறிச்சு. தனுஷுக்கு திருச்சட்டம்பலம் ஓடிச்சு, சம்பளம் ஏறிச்சு. அந்த வெற்றி படங்களோட பின்னாடியில் கதை, சுவாரஸ்யமான திரைக்கதை,
அந்த படத்தோட டைரக்டர் அப்புறம் அந்த டெக்னீஷியன் இவங்களோட பங்கும் இருக்குது. ஆனால் அதை உணராமல் என்னமோ அந்த வெற்றிக்கு நாங்கள் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்க மட்டும் சம்பளத்தை ஏற்றிக்கிறது நியாயமாக. அதன் மூலமாக பல தயாரிப்பாளர்கள் கஷ்டப்படுவாங்களே, சில தயாரிப்பாளர்களும் இந்த நியாயமற்ற செயலுக்கு துணை போகிற மாதிரி தெரியுது. இது தற்காலிகமாக சந்தோஷத்தை கொடுத்தாலும் சினிமாங்கிற ஒரு அற்புதமான கலை வந்து நாளடைவில் அழிந்து போகிற சூழல் வராதா? ஒரு உண்மையான சினிமா ரசிகனாக என்னுடைய ஆதங்கத்தை ஒரு கேள்வியை அவங்க முன் வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். இல்லை, உண்மையிலே நல்ல கேள்வி. இது நியாயமாக வந்து ஒரு கேள்வியை ஒரு பதிலோட முடியக்கூடாது. இதை வந்து ஒரு தனி நிகழ்ச்சியை நடத்தலாம். அந்தளவுக்கு அதில் ஒரு உண்மையும் டெப்த்தும் இருக்குது. அவர் கேட்குறாரு, இதுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் துணை போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. தயாரிப்பாளர்கள் தானே இந்த மாதிரி வேலையை பண்ணுறது. இல்லை, நடிகர்களுடைய சம்பளம் வந்து இன்றைக்கு உச்சத்தில் போனதற்கு முதல் காரணமே இவங்க தான். என்னென்னா, இப்போ ஒரு தயாரிப்பாளர் 50 கோடி தர்றாருன்னா இவர் போய் இல்லை நான் 60 கோடி தர்றேன் எனக்கு டேட்டு முன்னால் கொடுங்கன்னு போய் இவங்க நிற்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு படம் ஓடுனாலும் ஓடலைனாலும் நம்மளை வச்சு படம் எடுக்க, நம்ம கேட்குற சம்பளத்தை கொடுக்க, நம்ம கேட்டதை விட அதிகம் கொடுக்க இவ்வளோ பேர் காத்திருக்காங்கும்போது அந்த ஹீரோக்கள் வந்து சம்பளத்தை ஏற்ற தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இவர் சொன்னார் ஒரு படத்தினுடைய உருவாக்கத்தில் வந்து இத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது, ஆனால் இவங்க மட்டும் சம்பளத்தை ஏற்றுறாங்களே அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு நியாயமான கேள்வி தான். அதே நேரம் நடிகர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு கேள்வி இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் வந்து எங்கள் முகத்தை பார்த்துட்டு தானே தியேட்டருக்கே வரும். நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அருமையான கதை, ஒரு சூப்பரான திரைக்கதை, நல்ல டெக்னீஷியன், நல்ல டெக்னீஷியன் எல்லாம் இருந்து ஒரு புதுமுகத்தை போட்டு ஒரு படம் எடுத்து அந்த போஸ்டர் ஓட்டினா இந்த ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு போகிறதில்ல. ஆனால் ஒரு மொக்க படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி ஹீரோ நடிச்சிருக்காருன்னா அவருடைய முகத்தை பார்த்து தான் தியேட்டருக்கு போகிறாங்க. இப்போ இதை வந்து அந்த ஹீரோ பார்க்கும்போது என்ன நினைப்பார், அடடா நம்ம முகத்துக்காகத்தானே இந்த கூட்டம் வருது, அப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பளம் கேட்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரியே கொடுக்குறதுக்கும் ஆட்கள் தயாராக இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு தமிழ் சினிமா ஹீரோக்களுடைய சம்பளம் 100 கோடி 150 கோடின்னு போனதுக்கு மெயின் காரணமே இதுதான். பட் இது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை, அதை நம்ம ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் என்னென்னா, ரியாலிட்டி இந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும். ஆனால் இப்போ டெக்னீஷியன் சம்பளம் ஏறலை, நல்லா கதை யோசனை எழுதினாங்க, டைரக்ட் பண்ணாங்க, அவங்க சம்பளம் ஏறலைன்னு அவர் சொல்கிறதையும் நம்ம ஏற்றுக்க முடியல. அதெல்லாம் அதுவும் ஏறவும் கூட தான் ஏறும், ஏறிருக்கு, ஏறி அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த நேரத்தில் வேணால் அதை சொல்லலாம். கமல் வந்து அரங்கேற்றம் படத்தில் நடித்தார், குழந்தை நட்சத்திரமாக இருந்து அப்புறம் வாலிபன் ஆன பிறகு பாலச்சந்தர் தான் அவரை வந்து ஹீரோ ஆக்குனார். இப்போ அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நடிச்சுட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு அவருக்கு சம்பளம் கொடுத்துருக்குறாங்க 500 ரூபா. 500 ரூபா? ஆமாம், பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரான் கமல். அங்கே போய் கம்பெனியில் சண்டை போட்டிருக்காரு. அது பாலச்சந்தர் நிறுவனம் கிடையாது, தயாரித்தது. இப்போ பாலச்சந்தர் ஒரு தோளில் போட்டு கையை போட்டு அப்படியே அழைச்சிட்டு போய், தம்பி இதுக்காகலாம் சண்டை போடாத, உனக்கு இதை பல மடங்கு 100,000 மடங்கு ஏறி பின்னால் வரும், அதனால் உன் வேலையை நீ பார்த்துட்டே இரு, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரா. அவர் சொன்னது எத்தனை வருஷம் கழிச்சு பழிச்சிருக்காரு. ஆமா, அநேகமா நினைக்கிறேன் அந்த சம்பவம் தான் கமலுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 500 ரூபா தானே கொடுத்தீங்க, இதே தமிழ் சினிமாவில் 500 கோடி சம்பளம் வாங்குறேங்கிற கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்தீங்க. அதனால வந்து நீர் உயர நெல் உயரும், அவ்வளவுதான். சிட்னில இருந்து ஆனந்த் கேட்டிருக்காரு, உங்களுடைய இத்தனை வருட சினிமா அனுபவத்துல ஒரு வெற்றி வர்ற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அது வந்ததுக்கு அடுத்த நிமிஷம் அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி மாறிய திரையுலக பிரபலங்கள் யாராவது இருக்காங்களா? அவங்க பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், ஆனால் வெற்றிக்கு பிறகான அவங்களுடைய பிஃபோர் ஆஃப்டர் பிஹேவியர் அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ். 90% பேர் அப்படி தான் இருக்காங்க. 100%ங்கிறீங்களா? 99.9% என்ன சொல்லலாம், ரொம்ப ரேராக சில பேர் பழசை மறக்காமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. பழகிய நண்பர்களை கூட நீ யாருன்னு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி பல ஹீரோக்கள் இருக்காங்க. சமீபத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு நடந்துச்சு, அதில் வந்து விஜய் சேதுபதி ஸ்டேஜில் இருக்கும்போது எதிரில் வந்து அந்த ப்ரெஸ் மீட் பத்திரிகையாளர்கள் இல்லாமல் வேற ஒருத்தர் உள்ளே பூந்துட்டார். அவர் வந்து விஜய் சேதுபதிகிட்ட கேட்குறாரு, சார் நீங்களும் நானும் ரூம் பண்ணிட்டா இருந்தமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த தெரு இந்த நம்பர்லாம் சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னு தெரிலன்ட்டார். சேதுபதி ஏன் புதுசாக இருக்குது, நீங்கள் யாருன்னு தெரியல, அது உண்மையாக கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாது, சரி, பட்டு ஒருவேளை மறந்தும் கூட இருக்கலாம், ஆனால் பல பேர் அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், ஆனால் இதில் வந்து இவர் பேரை சொல்லி இவர் அப்படி இவர் அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான், வெவ்வேறு முகங்கள். ஆரம்பத்தில் வரும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் 1-2 படம் கிடச்சதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் மாறுவாங்க, அப்புறம் ஒரு பிஸியான நட்சத்திரமாக மாறும்போது அப்படி வேறு மாதிரி போய் கடைசியில் இவர் சொல்கிற மாதிரி இந்த தரைக்கும் இவங்க நிற்கிறதுக்கும் ஒரு பெரிய இடைவெளியே இருக்கும், ஒரு பறக்கிற மனநிலையில் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சாதாரண ஒருத்தரை கொண்டு போய் ஒரு கம்பெனியில் விட்டு அவரை வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்பாரு, அவர் வந்தால் அப்படி தம்மு அப்படி மறைச்சவங்களாம் இருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படியே வளர வளர அதே ஆள்கிட்ட
அப்படியே ஊதி மூஞ்சில் ஊதுகிற ஆட்கள் இருந்தாங்க. அப்புறம் அவர்கிட்டயே பக்கத்து கடையில் போய் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்கிற ஆட்களையும் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். புதுக்கோட்டையிலேருந்து ஆர் சவுந்தரபாண்டி கேட்டிருக்காரு. ஓகே, சினிமாவில் துணை இயக்குனர் இணை இயக்குனர் இந்த ரெண்டுக்குமான இது வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாரு. பூவுக்கும் புஷ்பத்துக்கும் என்ன வேறுபாடோ அதுதான், ரெண்டு ஒன்று தான்றீங்க. அதாவது சினிமாவில் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குநர்கள்னு ஒரு ஒரு பத்து பேர் ஆறு பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைகளை ஒதுக்கி கொடுப்பாங்க. அதில் புதுசாக சேர்ந்தவரை பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் அப்படிம்பாங்க. அவர் பெரும்பாலும் கிளாப் போர்டு அடிப்பார், அப்படி இல்லாத க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுவார், அந்த அந்த வேலைகளை அவர் பார்ப்பார். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எடிட்டிங் நோட்ஸ் குறிப்பாங்க. சில பேர் அந்த காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உதவி இயக்குநர்களுக்கு வேலைகளை பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டம்ங்கிறது அந்த இணை இயக்குனர், அசோசியேட் இயக்குனர்னு சொல்லுவாங்க. இணை இயக்குனர், இணை. ஆமாம், இதில் என்னன்னு கேட்டால் நம்ம சீனியராக இருக்கிற ஒரு ஒருத்தரோ ரெண்டு பேரோ இல்லை ரெண்டுக்கு மேற்பட்டவரோ ஒரே படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அசோசியேட் இயக்குனர்னு ஒரு மூணு பேர் பேர் போடணுன்னா யார் பேரை மேலே போடுறதுன்ட்டு, அதனால என்ன பண்ணுவாங்க, இவர் பேர் அசோசியேட் இயக்குனர், இவர் பேரை பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர், அந்த அவர் பேரை பார்த்தீங்கன்னா கோ டைரக்டர்லாம் போடுவாங்க. என்னென்னா மூணு பேருக்கு தனித்தனி கார்டு வரும்ல, அதனால் ஆக்சுவலி என்ன இருக்குனா ஒன்றுமே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறது ஒரு கேட்டகரி, அவர்களை வேலை வாங்குகிற இன்னொருத்தர், அவர் வந்து கோ டைரக்டர். அதுதான் சரியான இது. மேஸ்திரிக்கும் கொத்தனாருக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளோதான். கரெக்டாக, கரெக்டு தான். என்ன உதாரணம்! நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்கள் பதிலாங்க நிகழ்ச்சியத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல் உங்களுடைய கேள்வியை நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சி வைங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக கேளுங்க. வித்தியாசமான கொரோனா மருந்தை கண்டுபிடிச்சி யாருன்னு கேளுங்க.